பெரியவன், இந்த ரமலான் கடைசி 10 நாட்கள்ல நாம் சந்திக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வல்ல ரஹ்மான் தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு உணர்றேன். இப்ப நான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தாயிப் நகரம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க இடம், ஒரு அற்புதமான பள்ளிவாசல், அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க கட்டமைப்பு, அதனுடைய கல்லினுடைய அமைப்பே வந்து ஒரு வித்தியாசமான சூழலை நமக்கு காட்டுது. இங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் சஹாபி யாருன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாம் படிக்கக்கூடிய நிறைய நிறைய தப்சீர்கள், நாம் இஸ்லாமிய கல்வி சார்ந்திருக்கக்கூடிய நிறைய அடித்தளங்களை அமைத்து கொடுத்தவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ். இவங்களுடைய சிறப்பு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க 10 வயசாக இருக்கும்போதே ரசுல்லாட்டை கொண்டு போய் அவங்க அம்மா கொண்டு போய் டெடிகேட் பண்ணுறாங்க. ரசுல்லாவினுடைய பணிகளை செய்யக்கூடிய பொறுப்பை என்னுடைய மகன் ஏற்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா உம்மு ஃபதல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள கொண்டு போய் ரசுல்லா கிட்ட விட்டு, ரசுல்லாவுக்கு எல்லா வேலைகளும் நீ செய்து கொடு அப்படின்னு, ரசுல்லாவுக்கு என் மகனை நான் அர்ப்பணம் செய்கிறேன்னு கொண்டு போய் விடுறாங்க. பர்சனல் அசிஸ்டண்ட்டாக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறு வயதிலிருந்தே ரசுல்லா கூட இருந்து அவ்வளவு பெரிய பணிகளை பார்த்த ஒரு சஹாபி இங்கே இருந்து இங்கே பணிகளை முடித்து இங்கே அடக்கப்பட்டிருக்காங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் கல்வியில் மிகச்சிறந்த ஒரு மாமனிதராக விளங்கியிருக்காங்க. ரசுல்லா ஒளி செய்யும் போது அங்கே கொண்டு போய் உடனே ஒளி செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சவுடனே தனியாக கொண்டு போய் வைக்கிறது, ரசுல்லா அதை செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி அந்த ஏற்பாட்டை செஞ்சு வைக்கிறது, முன்னாடியே ரசுல்லாவின் தேவைகளை அறிந்து அதை செய்யக்கூடியவர்களாக அந்த சிறு பொழுதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே அவங்க இருந்திருக்காங்க. அப்போது ரசுல்லா கட்டி அணைத்து, யா அல்லா, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு ஞானத்தை வழங்குவாயாக என்று ரசுல்லா துவா கேட்டிருக்காங்க. துவா கேட்டு அதனுடைய விளைவு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, கலிஃபா உமர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் இளைஞராக இருக்காங்க. எல்லா முக்கியமான வேலைகள்லையும் உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு பெறுகிற இடத்துல கலிஃபா உமர் வந்திருக்காங்க. அப்போ நிறைய சகாபாக்கள் கேட்டிருக்காங்க, எங்களுடைய வீட்டிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள், யாருக்கும் நீங்கள் இப்படி முக்கியத்துவம் தருவதில்லையே அப்படின்னு கேட்டப்ப கலிஃபா உமர் பதிவு செஞ்சாங்களாம், இது அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அல்ல, இது அவருடைய கல்வியின் ஞானத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. கல்வி அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்படி தேடி தேடி ஓடினாங்கன்னா, ஏதாவது விவரங்களை சேகரிக்கணும் அப்படின்னா சஹாபாக்கள் உள்ளே இருப்பாங்களாம், அவங்க வெளியே வர்ற வரைக்கும் கட்டிடத்துக்கு வெளியே வெயிலே வந்து படுத்து கிடப்பாங்களாம். அவங்க வந்த உடனே அவங்கள்ட்ட குறிப்புகளை கேட்டு செய்திகளை வாங்கி சேகரித்து, ஏன் வெயிலில் படுத்து கிடக்கீங்க, உள்ளே வந்திருக்கலாம்லன்னு கேட்கும்போது ரொம்ப அன்பாக பணிவாக சொல்லுவாங்களாம், உங்களை நான் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கல்வி ஞானத்தை தேடி 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 அதற்காக தன்னை மிக அதிக அளவில் வருத்தி கொண்டு சொல்ல முடியாத இன்னல்களை எல்லாம் அவங்க சகித்து கொண்டிருக்காங்க. அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் நமக்கான படிப்பினைகளாக ஒரு செய்தியை வழங்குகிறார்கள், நீங்கள் கல்வியை தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக என்ன விதமான இன்னல்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுங்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுங்கள், அதற்கான மிகப்பெரிய நற்கூலியை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி தருவான், உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பலன் சொல்ல முடியாததாக இருக்கும்னு இந்த செய்தி அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு கல்வியை தேடி குரான் ரிசர்ச் அப்படிங்கிற இடத்துல, குரான் சார்ந்த டாக்குமெண்ட்ரிஸ் அப்படிங்கிற இடத்துல ரசுல்லாவினுடைய வாழ்க்கையும் சஹாபர்களின் வாழ்க்கையும் சஹாபிய பெண்மணிகளினுடைய வாழ்க்கையும் ஆய்வு செய்து நமக்கான படிப்பினைகள் என்னன்னு தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது, இது கல்வியை தேடுகிற போது கிடைக்கிற இன்னல்களை பொறுத்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய நற்கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக தந்திருக்கிறார்கள். ரசுல்லா கூட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து சர்வீஸ் பண்ணப்ப ஒவ்வொரு பணிவிடையாக செஞ்சு கொடுத்தப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீ ஏன் அதை அப்படி செய்யல, நீ ஏன் இதை இப்படி செய்யல, நான் சொன்ன மாதிரி இதை எடுத்து வைக்கலையேன்னு ஒரு கடும் சொல் கூட, ஒரு இடத்துல கூட நீ அப்படி செய்யல இப்படி செய்யலங்கிற விஷயங்களை ரசூல்லா சொன்னதே இல்லையா. ரசூல்லா அவ்வளவு பெரியவங்களா இருந்திருக்காங்க, அவங்க கூட இருந்து இவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கல்வி ஞானத்தை இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். இன்னைக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், வாத்தியார் உட்கார்ந்துருக்காரு, பசங்க வர்றாங்க, சட்டையை கழட்டிட்டு பட்டனை தூக்கி போட்டு கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு வாத்தியாரையே அடிக்க போகிற மாதிரி பேசி கொண்டிருக்கிற வீடியோஸ் வைரலாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் கல்விக்காக தேடுகிற போது எப்படியெல்லாம் இருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய
பெரிய ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களினுடைய இறுதி காலமும் அவர்கள் அடக்கப்பட்ட இடமும் இந்த இடம் அப்படின்றத நினைக்கும் போது, ரசூலுல்லா கூடவே இருந்து பணிவிடை செய்தவர்கள்ங்கிறத நினைக்கும் போது உள்ளம் நெகிழ்கிறது. நாம் இதிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்வோம், கல்வியை தேடுவோம், ஞானத்தை பெறுவோம், அல்லாஹ்வின் பாதையில் அடுத்த தலைமுறைக்காக அதை நாம் எடுத்து சேர்க்கிறவர்களாக இருப்போம். வல்ல ரஹ்மானதற்கான பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன்.